ஆண்டிப்பட்டி அருகே ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றை மேலும் ஆய்வு செய்து தமிழக தொல்லியல் துறை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றும் செல்வம் தொல்லியல் ஆர்வலராகவும் செயல்பட்டு வருகிறார் இவர் வருசநாடு அருகே கருப்பையாபுரம் பகுதியில் மலைக்குன்றின் உள்ளே பாறைகளில் சுமார் ஐந்தாயிரம் ஓவியங்கள் ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார் பூச்சிக்கல் பாறை என்று அழைக்கப்படும் இந்த குன்றின் உள்ளே மனிதர்கள் தங்கும் வகையில் குகை போன்று அமைந்திருக்கும் பாறையில் பண்டைய கால மக்களின் வாழ்வை விளக்கும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன இவை சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வேட்டை சமூக மக்களின் ஓவியங்கள் என்று ஆசிரியர் செல்வம் கூறியுள்ளார் வேட்டையாடக்கூடிய அந்த காட்சி அங்கே காண முடியுது இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியமாக அந்த ஓவியம் இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியுது இதை தொல்லியல் துறையினர் முறையாக இந்த பகுதியை ஆய்வு செய்து இந்த மாதிரியான பாறை ஓவியங்களை அதில் இருக்கக்கூடிய அந்த வண்ண வண்ணப்பூச்சிகளை எடுத்து ஆய்வு செய்து அவருடைய காலத்தை கணித்தால் இன்னும் இந்த பகுதியுடைய காலங்கள் பழமையாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இதுபோல் நெடுங்கற்கள் முதுமக்கள் தாலி நடுக்கள் நிறைய அந்த பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து ஆவணம் செய்யணும் தொழில்துறை ஆவணம் செய்யணுடைய எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது மேலும் இந்த ஓவியத்தில் மான் யானை புலி போன்ற விலங்குகளும் அந்த விலங்குகளை வேட்டையாடும் மனிதர்கள் மனிதர்களுள் ஏற்படும் சண்டை போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன வரிசு நாடு பகுதிகளில் போன்ற பழமையான ஓவியங்கள் நடுக்கற்கள் இருப்பதாகவும் ஆசிரியர் செல்வம் தெரிவித்துள்ளார் எனவே தொல்லியல் துறை இந்த பகுதியில் முழுமையான ஆய்வு நடத்த வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்